ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல். தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம் 2024 டென்த் இங்கிலீஷ் ஸ்டடி பிளான் 26th மார்ச் ஆரம்பிச்சு 28th பிளானை இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். லெட் அஸ் கோ டு த வீடியோ. ஸோ டென்த் இங்கிலீஷ் டே வைஸ் ஸ்டடி பிளான் இருக்கு. ஆஸ் பர் ஷெட்யூல், முயற்சி பிளஸ் பயிற்சி விச் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. ஸோ முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் நீங்க வெற்றியை கனியை நீங்க அடைய முடியும். ஸோ முயற்சி பிளஸ் பயிற்சி விச் இஸ் ஈக்குவல் டு வெற்றி. Your journey will towards your dream has now begun. So in the plan prakara ninga poninga definitely you will be able to achieve your target. Let us go to the video. Subject on the English 28th March 2024 Thursday nadakkudhu. Time ungalku theriyum 10 mani la irundhu 1:30 mani varaikkum. So you have the time date for 2 days, only 2 days ungalku in the exam ku irukku. So adanalae we will give an exact plan for your English examination. Based on that you can study. அதனால நம்ம வில் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இன் இங்கிலீஷ் வித் ரைட் ஸ்டடி பிளான் அண்ட் ரைட் ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா, நீங்க சரியான முறையில உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்க கொண்டு வந்து கரெக்டான ஸ்ட்ராட்டஜி நீங்க முயற்சி எடுத்து பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மேபி மோர் தென் 90-95 ஆர் ஈவன் நியர் டு 100 ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு கெட். ஸோ சரியான படிப்பு திட்டம் நீங்கள் முதல்ல பிளான் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தென் அதுக்கான உத்திகளை நீங்கள் பயன்படுத்தி ஆங்கிலத்தில் இருக்கிற மார்க்ஸை நீங்கள் அதிகமாக பெறுறதுக்கான வழிவகைகளை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஃபார்ம் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அபவுட் திஸ் வீடியோ. லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஃபர்ஸ்ட் டே, அதாவது நீங்கள் முதல் நாள் நீங்கள் உங்களுக்கு தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. வந்த உடனே on 26th of March 2024 Tuesday afternoon என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யூ ஹாவ் டு ஹாவ் லஞ்ச் ஆர் மேபி ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஸ்லீப்க்கு அப்புறம் யூ ஹாவ் டு ரிவைஸ் தீஸ் சாப்டர்ஸ். அதாவது என்ன, இந்த இதில் நீங்க பிரகாரம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் நீங்க பார்க்கணும். தென் போயம் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் பேராகிராஃப் அண்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர், மெமரி போயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்னொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 2 hours நீங்கள் எடுக்கணும் அந்த பிளான். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு 1 hour, இதுக்கு ஒரு 1 hour, ப்ரோஸ் பேராகிராஃப்க்கு ஒரு 2 hours, ஸோ மெமரி போயமுக்கு ஒரு 1 hour. ஸோ புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 5, 6. ஸோ புட் டுகெதர் இஸ் யூ வில் ஹாவ் 6 hours ஆஃப் டைம் இன் த ஆஃப்டர்நூன். அதாவது ஆஃப்டர் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம். ஸோ 6 மணி நேரத்தில் நீங்கள் இதை பிளான் பண்ணணும். ஸோ பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸும் நீங்கள் பார்க்கணும், போயம் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பார்க்கணும், ப்ரோஸ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், ப்ரோஸ் பேராகிராஃபும் பார்க்கணும், தென் மெமரி போயம். ஸோ இது எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல்லேருந்து ஒரு மணிக்கோ இல்லை 2 மணிக்கோ நீங்கள் வருவீங்க. ஸோ நல்ல ஸ்லீப் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. 1 or 2 hours தூங்கி முடிச்சதுக்கப்புறம் லெட் தென் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் அட் அரௌண்ட் 4 or 4:30 இஸ் ஓகே. 4 மணிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். உங்களுக்கு எந்த சாப்டர்ஸ் நல்ல தரவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ப்ரோஸில் நீங்கள் தரவாக இருக்கீங்கன்னா ப்ரோஸுக்கு போங்க, போயம் தரவாக இருந்தால் போயமுக்கு போங்க. ஆர் மெமரி போயம் எல்லாமே நான் படிச்சுட்டேன்னா தென் யூ கோ ஃபார் அ மெமரி போயம். ஸோ மெமரி போயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் ஒரு சாப்டர்ஸாக போங்க. எதையும் வந்து புரிஞ்சு படிங்க. புரியாத தமிழ் மீடியம் பசங்களாக இருந்தேன்னா ஐ ஹாவ் அ செப்பரேட் கான்செப்ட் ஆன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நான் உங்களுக்கு நான் தரேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக உங்களுக்கு எப்படி புரியுன்றத உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சு படிப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு மெட்டீரியல், கிறிஸ்பான மெட்டீரியல் நான் உங்களுக்கு நான் ஃபியூச்சர் வீடியோஸில் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அதை படித்தா போதும். ஈவன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அதில், பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், போயம் க்வெஸ்சன்ஸ் இருக்கும், வித் கிறிஸ்ப் டேட்டா. அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு ஈஸியாக புரிகிற அளவுக்கு அந்த டேட்டாஸ் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பிளான் பேஸ்ட் ஆன் திஸ் சில்ட்ரன். ஸோ மேக் ஷுர் டே ஒன் தமிழ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் இந்த எக்ஸாம் இந்த பேராகிராஃப் க்வெஸ்சன்ஸ், போயம் க்வெஸ்சன்ஸ், ப்ரோஸ் க்வெஸ்சன்ஸ் அண்ட் மெமரி போயம் எல்லாமே நீங்கள் you have to complete within what to say 6 hours ya neenga adu mudichirukkanum. Okay, let us go to the day 2. 27th of March la Wednesday morning session enna pannona, part 1 la ungalku motta 14 questions irukku. So idla pathinga nalla gavaninga 14 questions irukku. Adula synonyms neenga book back la irukkuradhu, guides la irukkuradhu neenga plan pannanum.
ஆண்டனிம்ஸும் நீங்க பார்க்கணும். மேஜர் க்வெஸ்சன்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் திஸ். The synonyms, antonyms, plural form, expansion, abbreviation, இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கிறத படித்தாலே போதும். மோஸ்ட்லி இதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துடும். இதில் புக் பேக்கில் இருக்கிறது தான் இது உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ் சில்ட்ரன், யூ ஹாவ் டு மேக் தீஸ் டு பி ஸ்டடீடு ஃப்ரம் த ஃப்ரம் யுவர் புக்லேருந்து நீங்கள் படித்தா போதும். புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்ட் மீனிங், காம்பவுண்ட் வேர்டு, ப்ரொபோசிஷன், டென்ஸ் ஃபார்ம் அண்ட் லிங்கர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி இருக்கும், ப்ளஸ் உங்களுடைய கைட்ஸில் இருக்கிறத நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. கரெக்ட் மீனிங் ஒன்று கேட்பாங்க, காம்பவுண்ட் வேர்டுன்றது கேட்பாங்க, ப்ரொபோசிஷன் இருக்கு, டென்ஸ் ஃபார்ம் இருக்கு, லிங்கர் இருக்கு. ஸோ இது எல்லாமே சேர்த்து புட்டுகெதர் யூ வில் ஹாவ் 14 மார்க்ஸ் ஃபார் தட் 1 மார்க் க்வெஸ்சன்ஸில் வரும். ஸோ சினனிம்ஸில் ஒரு 3 மார்க் கேள்வியாக இருக்கும், ஆண்டனிம்ஸ்க்கு உங்களுக்கு 3 மார்க் கேள்வியாக இருக்கும். ஸோ சில்ட்ரன் அது உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன். ஸோ சினனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் 3 மார்க்ஸ் வரும். ஸோ இதை ஐ எம் ஒன்ஸ் அகேன் டெல்லிங் யூ, இதில் இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அப்ரிவேஷன்ஸ் புக்கு பின்னாடி இருக்கிறதுல தான் வரும். ஸோ அதனால ஐ எம் ஷுர் யூ ஹாவ் டு ரீட் தீஸ் 5 மேஜர் டாபிக் லைக் சினனிம்ஸும் ஆண்டனிம்ஸும் ப்ளூரல் ஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து வர்றதுனால யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் திஸ் 5. ஸோ தென் ஒன்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் ஈஸிலி யூ வில் கெட். ஸோ 6+9 மொத்தம் 9 மார்க் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ப்ளீஸ் சில்ட்ரன், புக் பேக்கில் இருக்கிற சினனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ப்ளூரல் ஃபார்ம் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் அப்ரிவேஷன் நீங்கள் பிளான் பண்ணி படிங்க. தென் கோஸ் டு ஆஃப்டர்நூன் செஷன். ஸோ இப்போ மார்னிங் செஷன் இதை முடிச்சிடுறீங்க, மேபி இட் வில் டேக் ஒரு 12-1 o'clock முடிகிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி, ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸ்டடீஸை. ஸோ இட் இஸ் பெட்டர் சப்ளிமெண்ட்ரியில் இருக்கிற எக்ஸசை எஸ்ஏஸு அதோட ஹின்ஸ் டெவலப்பிங் ஹின்ஸ் இருக்கும், பேசேஜ் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ். ஸோ இந்த மூணும் நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணணும். ஸோ சப்ளிமெண்ட்ரி எஸ்ஏ டெவலப்பிங் ஹின்ஸ் உங்களுக்கு எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 30-45 minutes தான் ஆகும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஒரு டாப்பிக்கும் ஸோ சப்ளிமெண்ட்ரி எஸ்ஏ வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணுங்கள். தென் டெவலப்பிங் ஹின்ஸில் என்னென்ன டெக்னிக்ஸ் கொடுக்குறாங்க ஏதுன்றதை அதில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கிராமர் ரிலேட்டடில் யூ கேன் சென்ட் அ மெசேஜ் ஆல்சோ ஆர் வாட்ஸ்அப் ஆர் ஈவன் கமெண்ட் ஆல்சோ டு மை YouTube channel. I'll immediately I'll give a reply children. So if you have any doubts in this one, you can very well send a comment on that. I will give a reply immediately. So passage question and answer also it is there. So all these three to be done in the afternoon, maybe before lunch or after lunch, maybe 1 or 2 hours then neenga plan pannittu neenga idha neenga padikalam. So the next one is the final one which is very crucial, that is adha romba evening time la idhu dhaan romba neenga mukkiyamaana part idu. Maybe after 3 o'clock or 4 o'clock you have to plan. So active voice and passive voice, direct and indirect speech, punctuation is very important, simple compound complex words la namba mingle pandradha ketha mari questions kepaanga. So this is very important. Active voice passive voice indradhu oru periya periya project mari irukum adhu. So neenga vandhu paathina அது எப்படி கேள்வி கேட்குறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றது புக் பேக்லேயும் இருக்கும், கைட்லேயும் இருக்கும். ஸோ அதுக்கான ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பேசிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்லையோ இல்லை எந்த கிராமரில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் கிரியேட் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஃபார் 10th இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன். ஸோ உங்களுக்கு என்னென்ன கிராமரில் எது எதுலாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ சொல்லுங்கள், எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த பர்டிகுலர் கிராமர் போர்ஷனை உங்களுக்கு பிஃபோர் த எக்ஸாம் டெஃபினெட்லி வி வில் அப்லோட் இட். ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வில் பி போஸ்டிங் ஏ வீடியோ ஃபார் யூ சில்ட்ரன். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அதர் ஒன் தட் ஈவினிங் செஷனில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது ஒன் ஆஃப் த மேஜர் வொகாபுலரி அண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அதில் அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், பிக்சர் பேராகிராஃப், சம்மரி, ஐடென்டிஃபை த எரர்ஸ் ஆர் ரீரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் இது. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து எந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிக்சர்ஸ் எப்படி போட்டிருக்காங்க, கலர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான டெக்கரேஷன்ஸ் இருக்குது, ட்ராயிங்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதை எப்படி கொடுத்துருக்காங்க, லோகோஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் ஒரு ஐடியா பண்ணிட்டீங்கன்னா
டெஃபினெட்லி யூ வில் கெட் தட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ஆஸ்பெக்ட் அண்ட் லெட்டர் ரைட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் தட் யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் ஒரு ஃபார்மேட் இருக்கு, டேட்டுக்கு ஒரு ஒரு மார்க் போடுவாங்க, ஃப்ரம் டு போட்டிங்கன்னா ஒரு மார்க், சப்ஜெக்ட் இருந்தால் ஒரு மார்க் இருக்கும், கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் இருந்தால் ஒரு மார்க் போடுவாங்க, தென் அதுக்கப்புறம் வந்து இந்த யோர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, அதுக்கப்புறம் நேம் அட்ரஸஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அது அதுக்கு ஒரு ஒரு மார்க் வச்சு உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, லெட்டர் ரைட்டிங்னா உள்ள இருக்க கண்டென்ட் மட்டும் படிப்பாங்க, பட் அந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டாக இருக்கிற டேட் வைஸ், டேட்டு ஃப்ரம் டு, சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் சொல்ல வரும், கண்டென்ட் ஆஃப் த லெட்டர், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கடைசியாக யார் சைன் பண்ணுறாங்க, அப்புறம் யாருக்கு அனுப்ப போகிறாங்க, இதெல்லாம் தான் கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஹாவ் டு ரீட் அக்கார்டிங்லி. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் வெரி வெல் சென்ட் அஸ் அ கமெண்ட் ஆர் சப்ஸ்கிரைப் டு திருமலா மேக்ஸ் சேனல் அண்ட் தென் யூ வில் ஹாவ் எனி டவுட்ஸ் இன் யூ ஹாவ் இன் திஸ் இங்கிலீஷ் கிராமர் யூ கேன் சென்ட் அஸ் அ கமெண்ட் இமீடியட்லி வாட் ஆர் ஆல் த கிராமர்ஸ் டு பி கவர்ட் டெஃபினெட்லி ஐ வில் மேக் அ வீடியோ அண்ட் தென் ஐ வில் அப்லோட் இட். ஸோ பிக்சர் பேராகிராஃப், பிக்சர் பேராகிராஃப்னா என்னன்னா பிக்சர்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை பேராகிராஃப் கொடுப்பாங்க, அந்த பேராகிராஃப்ல இருக்கிற க்வெஸ்சன்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த பிக்சரை பார்த்து நீங்க ஒரு ஆன்சர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஓன் கிரியேட்டிவ் ஆன்சர்ஸ் ஒன்லி. ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. பிக்சரை பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஆன்சர்ஸ் யூ வில் பி ஏபிள் டு டூ கிவ் தட் கேன் பி டன். தென் சம்மரைசேஷன், அது வந்து நார்மலா இருக்கும், அது சம்மரைஸ் பண்ணி எழுதுறத பத்தி இருக்கும். அண்ட் ஐடென்டிஃபை த எரர்ஸ். ஸோ ஐடென்டிஃபை த எரர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் வில் பி ஆஸ் ஃப்ரம் யுவர் புக் பேக். ஸோ நீங்க ஒன் செகண்ட் டெல் யூ, people will think that the grammar portion will not be asked from your book bag. So normally in English, most of the time, avanga identify the errors vandu book bag la irundha varrathukana vaayppugal miga adhigama irukku. So adanal please go through our entire book bag questions. Adala edhavadhu oru 5 o 10 oru errors irundha kuda book la adha go through pannunga, definitely ungalku and the most of the questions will be asked. Even guides or notes, whatever it is, neenga adha ellathiyume neenga revise pandrathu, that would be better. மனப்பாடம் பண்ணாதீங்க, பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு யூ பி ஏபிள் டு அனலைஸ் த ஆன்சர்ஸ். ஸோ தட் இஸ் பெட்டர். ஸோ நம்ம வந்து எரர்ஸ் என்ன நம்ம ஓனாக கேட்பாங்கன்றதுலாம் நீங்கள் அந்த மாதிரி நினைக்காதீங்க. இட் வில் பி ஃப்ரம் யுவர் புக் ஆர் இட் வில் பி ஃப்ரம் யுவர் கைட்ஸ் ஆல்சோ. அதை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே போதும். நீங்கள் மனப்பாடம் பண்ணவோ இல்லை நம்ம டைரெக்டாக போய் எழுதணுன்ற எண்ணெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க. ஐடென்டிஃபை இயர்ஸ் எரர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க புக் பேக்ல படிக்கிறதோ கைட்ல இருக்கிறத ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்தாலே போதும். திட் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த எரர்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது அதுல ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. எல்லாமே பிக்சர் பேராகிராஃப் சொல்றேன் இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் சொல்றேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணாலே யூ ஹாவ் டு ரீட். ஈவன் இஃப் இட் இஸ் 30-20 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருந்தாலும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, எரர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க, லெட்டர் ரைட்டிங் எப்படி, கண்டென்ட் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்கன்றத பாத்தீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் ஹாவ் எ வெரி குட் ஐடியா சில்ட்ரன். லெட் இஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் அ ஃபைனல் டே. ஸோ திஸ் இஸ் த டேட் தட் யூ ஹாவ் டு ரைட் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட் இஸ் ஆன் 28th தேர்ஸ்டே. சால்வ் அட்லீஸ்ட் 5 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் த எக்ஸாம் டே. ஸோ நீங்கள் மார்னிங் எடுத்த உடனே நீங்கள் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸும் கடகடன்னு நீங்கள் அதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸு, அதுக்கு இருக்கிற கிராமரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்ஸ் ஃபர் ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் தான் எடுக்கும் உங்களுக்கு. அதில் இருக்கிற கிராமர் எல்லாம், ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே, எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன இருக்குது, லெட்டர் ரைட்டிங்ஸ், பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், பிக்சர் பேராகிராஃப், எரர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணி கிளான்ஸ் பண்ணிங்கனாலே யூ வில் ஹாவ் அன் ஐடியா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி பண்ணியிருக்காங்க என்னன்றது உங்களுக்கு அதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ வித் தட் ஐடியா யூ வில் பி ஏபிள் டு ஹாவ் த வெரி குட் பிளாட்ஃபார்ம் டு ரைட் த எக்ஸாம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ டெல் யூ சில்ட்ரன், ப்ளீஸ் சால்வ் தீஸ் பேப்பர்ஸ் இன் த மார்னிங் செஷன் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரீவியஸ் டே. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் பண்ணலாம், ஐ ஒன்ஸ் அகேன் டெல் யூ, பிகாஸ் சின்ஸ் யூ டோன்ட் ஹாவ் த ஸ்பெசிஃபிக் டைமிங். அதுதான் நல்லா தான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் உங்களுக்கு நடுவில் இருக்குது. ஸோ அதனால சால்வ் பண்ணுற பேப்பர்ஸ் எல்லாமே காலையில் நீங்கள் அரவுண்ட் 4:30 or 5 நீங்கள் எழுந்தீங்கன்னா தேர்ஸ்டே காலையில் அட்லீஸ்ட் யூ வில் ஹாவ் டூ த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் அ கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா தென் டெஃபினெட்லி ஃப்ரம் தட் கிராமர் ஆர் சினனம்ஸ் ஆண்டனம்ஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ் அதுலேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ அதனால ஐ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட், ப்ளீஸ் கோ த்ரூ த என்டையர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், மினிமம் 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் காலையில் எழுந்து பார்த்துட்டு தென் அதர் சாப்டர்ஸில் இருக்கிற நீங்கள் புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸ் அதெல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தென் தட் வில் பி அ யூஸ்ஃபுல். அண்ட் ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு டெல் யூ,
whenever you are going to write your exam, that exam you have to think on your own that that is the best exam you are going to write in your life. அதாவது உங்களுடைய மைண்டில் வந்து என்னைக்கு எந்தெந்த எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அன்னைக்கு காலையில் நீங்கள் திங்க இந்த எக்ஸாம் தான் என்னோடய லைஃப்லேயே மிக முக்கியமான எக்ஸாம்ன்ற மனப்பான்மையோடு நீங்கள் போய் எழுதினீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ சில்ட்ரன், ஐ வாண்ட் டு டெல் யூ செல்ஃப் மோட்டிவேஷனோடு நீங்கள் படிச்சிங்கன்னா திஸ் இஸ் த எக்ஸாம் தட் ஐ எம் கோயிங் டு ட்ராக் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் மை லைஃப், திஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் ஐ எம் கோயிங் டு ரைட்னு நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் எ வெரி குட் மார்க்ஸ் சில்ட்ரன். வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.